அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஷோல்டரையும் சமமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு அக்குள் பாயிண்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் சமமாக இருக்கணும். அங்கே ஏதாவது சுருக்கு இருந்தால் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அயன் பண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எஜ்ஜில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கனால நம்ம இப்போ கட் பண்ண தேவையில்லை. இதே வந்து சில பீஸில் க்ராஸாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அந்த பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாட்டத்துலேருந்து கீழேருந்து மேலே 2 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். எதுக்காகனா இங்கே கீழே மடிச்சு அடிச்சிருக்காங்கள, அதுக்காக இந்த மார்க்கிங். பேக் சைடில் இப்போ நம்ம வெட்ட போகிறது வந்து பின்தட்டு. இப்போ பாருங்கள், 2 இன்ச் வச்சாச்சு, ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். புதுசாக இப்போ தான் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த மார்க்குக்கு மேலே கரெக்டாக எடுத்து இந்த அளவு ப்ளவுஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த எட்ஜில் பாருங்கள், இந்த நெக்கை ஒட்டி இந்த கேப் வரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறனால அந்த கிராஸ் கொடுக்கறனால அந்த இடத்துல கேப் கண்டிப்பாக விழுகும். கேப் இருக்கிறத நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேணாம். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டு சைடும் சமமாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஷோல்டரையும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்டுலேருந்து எவ்வளோ லென்த் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 14.5 வருது. இப்போ இந்த அளவு தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து வெட்ட வேண்டிய அளவு. இப்போ இங்கே இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவல் அளவு, ஆக்சுவல் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக 14.5 வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நீங்கள் ஷோல்டரை தைக்கும்போது நாம் மேலே விட வேண்டிய துணியோட அளவு. இப்போ நீங்கள் அளவு ஜாக்கெட் வந்து இந்த ஆக்சுவல் லைன்லேருந்து தான் வச்சு மார்க்கிங் பண்ணும். அந்த மேலே கட்டிங்க்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸில் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி நெக்கை வைக்கும்போது அகட்டியும் வைக்கக்கூடாது, ரொம்ப கூடுதலாகவும் வைக்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த இருக்கிற அளவை அப்படியே சுருக்கில்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன மார்க் பண்ணலான்னு பார்த்துலாம். இது வந்து கழுத்தோடைய அகலம், இது ஷோல்டரோடைய அகலம். மேலே இருந்து கீழே வரைக்கும் வருது ஆம்கோல்னு சொல்லுவாங்க, அக்குள் பாயிண்ட்டு. இது வந்து சைடு. இப்போது மார்க்கிங் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஷோல்டர் டூ நெக் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 5.5 இருக்குது, இது கரெக்டு தான். இப்போ பாருங்கள், நெக்கு எந்த இடத்துல நெக்கு முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது நெக்கு வித்து, அதாவது கழுத்தோடைய அகலம். அடுத்தது ஷோல்டர் தையல் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டருடைய வித்து. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த சைடும், அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தேவையில்லை, ஒரு 1/4 இன்ச் விட்டிங்கன்னா போதும். 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நெக்கோடைய ஹைட்டு. இப்போ நெக்கோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலிருந்து கீழே ஃப்ரெண்ட் பேக் நெக் எங்கே முடியுதோ அது முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆம்கோல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்குள் பகுதி, இதை நாம் மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு மேல் நோக்கி கையை இழுத்து வச்சு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, கீழ் நோக்கி ஒரு மார்க்கு, 2 மார்க்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் வர அந்த தையல் அளவை அப்படியே நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அதிலேயே பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே, இப்போ ஒரிஜினல் மார்க் பண்ண இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நீங்கள் 1/2 இன்ச் சைடில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விடுவாங்கள்ல உள்ள, அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுட்டு அங்கே இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரிஜினல் அளவு, அதை தாண்டி இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா விட்ட அளவு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அளவையும் இங்கே ஆம்கோல் பாயிண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோங்களா, அந்த அளவையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஆம்கோல் சேஃப் கொடுக்குறக்குங்க. பேக் தட்டுக்கு ஒரு சேஃப் வரும், ஃப்ரண்ட் தட்டுக்கு ஒரு சேஃப் வரும். இப்போ பேக் தட்டில் என்ன சேஃப் வரும்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், நெக்கு வித்தில் எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ண அளவையும், நெக்கு லென்த்து மார்க் பண்ண இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கையும் இந்த லென்த்தோடைய எக்ஸ்ட்ரா மார்க்கையும் இணைச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து கழுத்து ஷேப் போட போகிறோம்.
குறுகின கழுத்தாக இருந்துச்சுன்னா பாக்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆம்கோல் வரைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷேஃபு கரெக்டாக அந்த கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்த ஆம்கோல் வந்து கரெக்டான்னு பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் சைட் போட்டுட்டு அந்த பேக் சைட் ஷோல்டர்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் என்ன அளவு வருதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 7.5 வருது. இப்போ இதே அளவை இதுலேயும் வருதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஆக்சுவல் அளவுலேருந்து வச்சு அளந்துக்கோங்க. 7 தான் வருது. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு 1/4 இன்ச் நம்மளுக்கு கீழே இறங்கிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக் ஷேப் போட்டுக்கலாம். நெக் ஷேப் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அகலமாக இருந்தால் அகலமாக தான் போடணும். அகலம் போடும்போது இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, கீழே மட்டும்தான் நீங்கள் அகலம் கொடுக்கணும். மேலே ஷோல்டர்கிட்ட நீங்கள் அகட்டவே கூடாது. அகட்டிட்டீங்க ஃப்ரண்ட் டு பேக்கும் அந்த வித்து வந்து மாறிடும். கீழே மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்து ஷேஃப் கொடுத்துக்கோங்க. இதை பற்றிய டீட்டெயில்ஸ் கிளாஸ் வந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இதை பற்றி நல்ல டீப்பாக பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பேக்லேருந்து கீழேருந்து ஆரம்பித்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவுட்டரில் இருக்கிற மார்க்கிங்கில் மட்டும் கட் பண்ணுங்கள். இன்சைடு இருக்கிற மார்க்கிங்கில் வந்து உள்ளே வரக்கூடாது. மேலே இருக்கிற மார்க்கிங்கில் கரெக்டாக பார்த்து சேஃபாக வெட்டிக்கோங்க. இந்த டேர்னிங்லாம் வந்து நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிசரை வந்து மேக்ஸிமம் டேர்னிங் இடத்துல எடுக்காமல் வெட்ட பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு வீக்கட் போட்டு விட்டுக்கலாம், நாச் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறக்கு இதுதான் அளவு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டே இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு நாச் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸ் முடிஞ்சது. அடுத்தது வந்து கை பார்த்துடலாம். ஸ்லீவ் வந்து எப்படி போடணும்னா, இப்போ பேக் பீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட் பாயிண்ட்டை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் மடிப்பு பகுதி உங்களுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த எட்ஜஸ் வந்து ஓப்பன் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதா ப்ளவுஸுங்கிறனால ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக கீழே இருந்து 1 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு விட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்லீவை அந்த லைன் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. கை வந்து அந்த நம்ம 1 இன்ச் விட்டே இல்லைங்களா, அது மேலே கையோடைய அகலமே இந்த மடிப்பு பகுதி கையோட மடிப்பும் வர மாதிரி வச்சு ஒரிஜினல் உயரத்தை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அகலத்தையும் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அண்டராம் அந்த கை அக்குள் பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1/4 இன்ச் விட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரிஜினல் அளவுலேருந்து அந்த சைடு 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க். இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டு இல்லைங்களா, அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கீழ் நோக்கி போட்டு விட்டுக்கலாம். இப்போ இங்கே ஆக்சுவல்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 1/4 விட்டோம் இல்லைங்களா, அதையே வந்து ஒரு கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைனையும் அந்த கீழே கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைனையும் கிராஸாக ஒரு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த லைன் எதுக்குன்னா உங்களுக்கு சேஃப் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மிட் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து 1/2 இன்ச் உள்புறமாகவும் 1/4 இன்ச் வெளிப்புறமாகவும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 1/4 இன்ச்சில் மீட் ஆகி வர மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இது வந்து பேக்குக்கு. இந்த 1/2 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சில் மீட் ஆகிற மாதிரி இன்னொரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ அந்த ஆக்சுவல் அளவை ரெண்டையும் இணைச்சி விட்டுறலாம். இப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள், கை ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும், கை சுருக்கம் வராது. நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ பாருங்கள் கீழே இருக்கிற அந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் வெட்டலாம். ஃபஸ்ட்டு வெட்ட போகிறது பேக் ஷேஃப், அதாவது பேக் தட்டுக்கு வரப்போகிற கை. இப்போ பாருங்கள் அந்த ஷேஃபில் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு வி கட் கொடுத்துக்கலாம் கையோட சென்டரில். இப்போ இந்த சைடு ஒரு பகுதி ஃபோல்டிங்காக இருக்கும், அந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை விரித்து விட்டு அந்த நாச் போட்டோம் இல்லைங்களா வீ கட் மார்க்கு, அதிலிருந்து அந்த ஆஃப் இன்ச் உள்ளே கொடுத்த ஷேஃப் மட்டும் ஒரு சைடு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுதான் வந்து ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் பகுதி, அதாவது ஸ்லீவை நம்ம பாடியில் வச்சு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்குக்கு வரக்கூடிய இடம் தான் இந்த கட்டிங். இப்போ பாருங்கள் இந்த ஒரு லீஃப் ஷேஃபில் வரும், இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப அழகான சூப்பரான ஸ்லீவ் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் பார்க்குறக்கே இந்த ஸ்லீவோட ஷேஃப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இப்போ இந்த எஞ்சிய துணியில் இப்போ ஸ்லீவும் வெட்டியாச்சு பேக்கும் வெட்டியாச்சு, இந்த மீதி இருக்கிற பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். இது வந்து நேர் கட்டிங் பீஸ், அதனால் நான் வந்து பேக் தட்டை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். இதே கிராஸ் கட்டிங்னா நம்ம கிராஸ் கட்டிங்காக கிராஸாக வைப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ்னால் நம்மளுடைய நெக் வித்தும் ஷோல்டர் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நெக் பகுதியில் கொஞ்சமாகவும் மற்ற ஷோல்டர் ஆம் கோல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே தெளிவாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் எல்லா மார்க்கையும் ஒன்று விடாமல் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்கிட்ட. ஏன்னா இப்போ இந்த லைனு அந்த லைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ நாம் அதில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதுலேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா விட்ட லைனு ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் சேஃபை கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து இது மேலே வச்சு நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் தட்டு மேலே வர மாதிரி, அதாவது ஊக்குப்பட்டி மேலே வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு ஷோல்டரையும் ஈவனாக வச்சுக்கோங்க. சமமாக இருக்கணும் ஷோல்டர் ரெண்டும். சமமாக வச்சுட்டு அந்த ஆக்சுவல் அளவு, எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா அதில் வைக்கக்கூடாது, ஆக்சுவல் அளவில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய நெக்குடைய ஹைட்டு வந்து கரெக்டான மெஷரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஊக்குப்பட்டி வர சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு நல்லா மேலே நேராக அந்த எண்டு வரைக்கும் இழுத்து வச்சுட்டு இப்போ மார்க் பண்ண போகிறோம் நெக்கோடைய ஹைட்டு. இப்போ ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டோடைய இடம். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடைய பஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த மெஷர் பண்ணிப்போம். இதுதான் நம்மளுடைய கப் சேஃபுடைய லென்த்து, அதாவது ஷோல்டர் டு கப் சேஃப் எங்கே முடியுதோ அது வரைக்கும் உள்ள லென்த்து. இப்போ பாருங்கள் இப்படி நான் மடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த ஷேஃபில் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மெஷரிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 12 இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு எடுக்கும்போது இழுத்து அளக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 12 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த லைனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரவுண்ட் ஷேப் கொடுப்பேன் இல்லைங்களா, அது எந்த லைனில் வரணும் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ்க்காக தான் இந்த ஷேஃபும் இந்த லைனை நான் உங்களை போட சொல்கிறது. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு இன்ச் கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து நாம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் விட்டால் போதும். இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா கீழே நம்ம பட்டியை ஜாயின் பண்ணுறக்கும் டாட் பிடிக்கிறதுக்கும் தேவையான அளவு. இப்போ கீழே வர பெரிய டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல வரும்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ பட்டியோட எஜ்ஜிலிருந்து அந்த பெரிய டாட் எந்த இடம் வரைக்கும் வந்திருக்கோ அதை இன்ச் டேப்பில் அளந்துக்கலாம். இப்போ பாருங்கள் 3 வந்திருக்கு. இது கூட ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கோங்க. நம்ம வைக்கும்போது 3.25 வைக்கணும். மூணே கால் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க.
அடுத்தது இந்த கப் ஷேஃப்க்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியோட அளவை மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணுறது இப்போ வைக்கிற மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள் 1/2 இருக்குது, ஒரு சைடு 1/2னா இன்னொரு சைடு அது 2 மடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா, அப்போ 2 சைடு 1/2 1/2 2.5. அப்போ அந்த மார்க்கிங்லேருந்து 2.5 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 சென்டர் பாயிண்ட்டு எவ்வளோ வரும், 1/2 வரும். அந்த 1/2 நாம் மறக்காமல் இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பட்டியோட அகலம், பட்டி இல்லை சாரி ஃப்ரெண்ட் தட்டோடைய அகலம் முடிகிற இடத்துல எவ்வளோ வருது, 7.5 வருது. ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கோங்க, 7.75. இப்போ அந்த கொடுத்த அளவை 7.5 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அது கூட 2.5 சேர்த்திருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் வைப்போம். இங்கே எக்ஸ்ட்ரா துணி விட விட்டு இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கூட்டுனா என்ன அளவு வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். பதினொன்னே முக்கால், 11.5 வரும். அது கூட 1/4 சேர்த்து 11.75க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடைய கீழ்ப்புறம் வரக்கூடிய அகலம். இப்போ அந்த மார்க்கிங்லேருந்தும் இந்த 1/2 இன்ச் மேலே ஆம்கோலில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோங்களா, இதை ரெண்டையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடை குறிக்க போகிறோம், கீழே 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதிலிருந்து 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ நம்ம வளைவு ஷேப் போட்டுடலாம். அந்த 1 இன்ச்லேருந்து அப்படியே அந்த டாட்டில் மீட் பண்ணி கொஞ்சமாக கீழே இறக்கி அப்படியே இந்த சைடில் போட்டோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ராவாக 1 லைன், அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கஃப் ஷேப் விட்ட ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நெக்கோட எக்ஸ்ட்ரா விட்ட 1/2 இன்ச்லேருந்தும் லென்த்தில் 1/2 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா விட்ட அளவையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் இப்போ நாம் நெக்கோட ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் ஷேப், எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து குழிவாக தான் இருக்கும். அந்த குழிவில் 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம மறுபடியும் அந்த லைனில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் விட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் இந்த இடத்துல மட்டும் விட்டினோம்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் ஷேப் நல்லா டார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஷேப் கட் பண்ணும்போது முதல் சொன்ன மாதிரியே தான் சிசரை வந்து எடுக்காமல் கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். கீழே அந்த நம்ம வரைஞ்ச ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த ஷேப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மறக்காமல் ஃப்ரண்ட் ஷேஃபில் தான் நீங்கள் கட் பண்ணணும், பேக்கில் ட்ரேஸ் பண்ண ஷேஃபில் கட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் ஷேஃபில் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பிசுறு தானே அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரானாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மார்க்கிங்கில் 1 V-cut போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த 3 டாட் லைனுக்கு பெரிய டாட்டுக்கு நம்ம 3 மார்க்கிங் பண்ண இல்லைங்களா, அந்த 3 மார்க்கிங்லேயுமே 1 V-cutting கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் தட்டோடைய சென்டர்லேயும் 1 V-cut, இந்த இடத்துலையும் நீங்கள் டாட் பிடிக்க வரும். அது ஸ்டிச்சிங் கிளாஸில் டீப்பாக பார்க்கலாம். இப்போ அடுத்தது பட்டி பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தில் எடுத்து வச்சு
ஃப்ரண்ட் பீஸ் வெட்டினேன் இல்லைங்களா, அந்த இடத்துல மூணு டாட் பிடிச்ச அந்த மார்க்கில் நீங்கள் இப்படி ஒன்று போல் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த துணி வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இவ்வளோதான் உங்களுக்கு பட்டி தேவைப்படும். அதனால் அந்த அளவு மட்டும் நம்ம பட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா உங்கள் கையில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ஷேஃப் உங்களுக்கு ஃப்ரண்ட் தட்டி இருக்கோ அதே ஷேஃபை அப்படியே இந்த துணியில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டி எடுத்து பாருங்கள். ஒரிஜினல் ப்ளவுஸில், அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருந்ததோ அது அப்படியே மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஷேஃப் கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு பட்டியோட ஹைட்டை குறிச்சிக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து பட்டியோட லென்த் எடுக்கும்போது நீங்கள் நடுவால், அதாவது பஸ் பாயிண்ட் அந்த டாட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு சென்டர் பாயிண்டில் தான் நீங்கள் எப்போவுமே வந்து மெஷர் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த எண்டிலிருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 2.75 வருது. இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணும்போதும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். கரெக்டாக 2.75 ஒரு லைன் போட்டுக்கலாம். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பட்டியை இணைக்கிறதுக்கு தேவையான கிளாத்து. இப்போ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மெத்தேடு பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டான பட்டி அளவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மேல் சைடும் அதே மாதிரியும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அதே ஷேஃபை அப்படியே நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பட்டி அழகாக எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனை போட்டு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பட்டி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மெம்மேலும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், என்னென்ன ப்ராப்ளம் எதனால் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம், நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு மேற்கொண்டு வர வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்பேன். அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு பெஸ்ட்டாக தெரிவிங்க. இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ஹூக் பட்டி, வி பட்டிக்கு நாம் இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயாச்சு. அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்துடலாங்களா. இது வந்து பேக்கு, அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி. இது ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்கு தேவையான கிளாத். அவ்வளோதான். தேங்க்யூ.